ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். மத்திய அரசினுடைய ஆயுஷ்மான் பாரத் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டம், அந்த திட்டத்தின் வாயிலாக ஒவ்வொரு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு அந்த திட்டத்தின் வாயிலாக வழங்கப்பட்டு வருகிறது. மத்திய மாநில அரசு இரண்டும் இணைந்து செயல்படுத்துகின்ற இந்த திட்டத்தினுடைய பயன் தமிழகத்திலே கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்களை வந்து குடும்பங்களை கவர் பண்ணுற மாதிரி அந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறது. இவர்களுக்கெல்லாம் ஏற்கனவே தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால், இதற்கு முன்பாக முதலமைச்சருடைய மருத்துவ காப்பீடு திட்டம் இங்கே செயல்படுத்தப்பட்டு கொண்டு இருந்தது. இப்போது அது 2 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு. இப்போது பிரதம மந்திரியினுடைய இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் 5 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு வழங்கப்படுகிறது. இதற்காக தனியாக அடையாள அட்டை வழங்குகின்ற பணி என்பது தமிழகத்திலே இன்னும் தீவிரமாக அமல்படுத்தப்படாமல் சற்று தொய்வாக சென்று கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் தனியாக ஒரு அடையாள அட்டை இந்த மருத்துவ காப்பீடு திட்டமான ஆயுஷ்மான் பாரத்துக்கு கீழாக வழங்கப்படுகிறது. இதற்கென தனியார் நிறுவனங்களோடு ஒப்பந்தம் ஏற்படுத்தி அந்த நிறுவனங்கள் ஒவ்வொரு இதில் பலன் பெறக்கூடிய நபரினுடைய கைரேகையை பெற்று அவர்களுடைய ரேஷன் கார்டு அடையாள அட்டையோடு இணைக்கப்பட்டு ஒவ்வொரு நபருக்கும் தனியாக மருத்துவ அடையாள அட்டை காப்பீடு அட்டை வழங்கப்படுகிறது. இந்த பணிகள் கோவையிலே சிறப்பாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த சுகாதாரத்துறை அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு அடையாள அட்டை வழங்குகின்ற பணியில் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையிலே ஒவ்வொரு பகுதிக்கும் அவர்களோடு இணைந்து பொதுமக்களுக்கு இந்த காப்பீடு திட்டத்தினுடைய பலனை பெற்றுத்தருவதற்காக முகாம்களை இன்று தொடங்கியிருக்கிறோம். இதன் வாயிலாக கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலேயும் இந்த தனியார் நிறுவனத்தோடு இணைந்து எங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளும் சேர்ந்து அந்தந்த பகுதி மக்களுக்கு இது தொடர்பாக விழிப்புணர்வு பிரசுரங்களை எல்லாம் கொடுத்து அவர்களை அந்த ரேஷன் அடையாள அட்டையோடு எடுத்துட்டு வந்து அந்த மருத்துவ காப்பீடு அட்டை பெறுவதற்காக உதவி செய்வார்கள். இந்த முகாம் சட்டமன்ற தொகுதியினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலேயும் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். இதன் வாயிலாக கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பலன் பெறக்கூடிய காப்பீடு அட்டைதாரர்களுக்கும் விரைவாக இந்த பலனை கொண்டு சேர்ப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும் என நம்புகிறோம். அரசாங்கமும் மாநில அரசும் இதில் தீவிரமாக கவனத்தை செலுத்தி அரசாங்கத்தின் பல்வேறு பணிகளில் இருக்கக்கூடிய பணியாளர்களை கூட இந்த பணிகளில் அவர்கள் ஈடுபடுத்தலாம். உதாரணமாக கிராமப்புறங்களில் இருக்கின்ற அங்கன்வாடி மையங்கள் வாயிலாக அல்லது நம்முடைய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அவர்களுடைய அலுவலகத்தின் வாயிலாக இந்த அடையாள அட்டை வழங்குகின்ற பணியை துரிதப்படுத்தினால் 2-3 மாத காலத்துக்குள்ளாக தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் தனியாக மருத்துவ காப்பீடு அட்டை கிடைப்பதற்கு அது உதவிகரமாக இருக்கும். இந்த பணியில் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் உடனடியாக கவனம் கொடுத்து இந்த அட்டை அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என இந்த நேரத்தில் நாங்கள் அவரை கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவது, மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய என் மண் என் மக்கள் யாத்திரை பயணம் முதல் கட்டத்தை நிறைவு செய்து அடுத்த கட்டமாக தமிழகத்தினுடைய மேற்கு மாவட்டங்களுக்கு வர இருக்கிறது. கோவை மாவட்டத்துக்கு வருகின்ற செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி இந்த யாத்திரை பழனி பக்கத்திலிருந்து முடிச்சு அதுக்கப்புறம் உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் வழியாக பொள்ளாச்சி வர இருக்கிறது. அதற்கு பின்பாக தொடர்ச்சியாக 3-4 நாட்கள் கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலேயும் அந்த யாத்திரை நடைபெறும். அதற்கான ஏற்பாடுகளை மாவட்டத்தினுடைய தலைவர் திரு பாலாஜி உத்தம ராமசாமி அவர்கள் இதற்கென தனியாக ஒரு குழு அமைத்து அந்த குழுவினருடைய ஒத்துழைப்போடு ஏற்பாடுகளை தீவிரமாக செய்து வருகிறார். அவ்வாறு வருகின்ற பொழுது என் மண் என் மக்கள் யாத்திரைக்கு
உற்சாகமான வரவேற்பளிப்பதற்கும் அந்த யாத்திரையில் அதிகமான நபர்கள் பங்கு பெற செய்வதற்குமான ஆலோசனை கூட்டங்களும் நடைபெற்று கொண்டு வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவருடைய யாத்திரை மிகப்பெரிய ஒரு எழுச்சியை, ஒரு மக்களுடைய ஆர்வத்தை, உற்சாகத்தை அதிகரித்து கொண்டு வருகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இந்த யாத்திரை நடைபெறும் பொழுதும் சரி, நடைபெற்று முடிந்ததற்கு பின்பாகவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடுகள் பல மடங்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு மாநில தலைவருடைய இந்த யாத்திரை கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தையும் புத்துணர்வையும் அளிக்கும் என நாங்கள் நம்புகிறோம். கோவையை எடுத்துக்கொண்டால் இன்று காலை கூட தொகுதிக்கு வந்த உடனே காலையில் நேரத்தில் குடி தண்ணீர் ஒரு வாரமாக வரல அப்படின்னு சிவானந்தா காலனி பகுதியில் பொதுமக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையோடு வந்தார்கள். அங்கே நேரடியாக அந்த பகுதிக்கு சென்று ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த சாக்கடை அடைப்புகள் எல்லாம் வருஷக்கணக்காக எடுக்க மாட்டேங்கிறாங்க. குப்பையை வந்து தூர்வாருவதற்காக மாநகராட்சி அதிகாரிகளிடம் சொன்னால் அவர்கள் வந்து தூய்மை செய்தாலும் கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்கள் அவர்களை மிரட்டுவதாக நாங்கள் அறிகிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு வீட்டில் அவங்களோட காம்பவுண்டுக்குள்ள ஒரு போர் போடுறதுனா கூட அதற்கு இத்தனை என்று வசூல் செய்வதாக எங்களிடம் புகார் வருகிறது. வீடு கட்டுகின்ற பொழுது அந்த வீட்டு பணிகள் துவைக்கிவிட்டால் உடனடியாக அதற்கு இவ்வளவு என்று தனியாக வசூல் செய்வதாக எங்களுக்கு புகார் வருகிறது. இதனால் கோவை மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட இந்த பகுதிகளில் பொதுமக்களுடைய நலனுக்காக இம்மாதிரி யார் வந்து அவர்களிடம் லஞ்சமாக பணம் கேட்டாலும், அவர்கள் செய்கின்ற வீட்டு பராமரிப்பு பணிகள், புதிய கட்டிடங்கள், அது புதிய போர்வெல்கள் போடுகின்ற பொழுது யார் அவர்களை தொந்தரவு செய்தாலும் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக தனியாக ஒரு ஹெல்ப்லைன் அப்படிங்கிறத ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த உதவி எண் என்பது இன்னும் 2 நாட்களுக்குள்ளாக மக்களுக்கு அறிவிக்கப்படும். யார் வந்து இம்மாதிரி பணம் கேட்டு மிரட்டினாலும் பொதுமக்கள் அந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு எங்களிடம் தெரிவிக்கலாம். எப்படி பொதுமக்களுடைய அன்றாட தேவைகளுக்கு கூட பணம் கொடுத்து தான் அந்த செயலை செய்ய வேண்டும் என்கின்ற சூழலை இங்கு மாநகராட்சியிலே பார்க்கின்ற பொழுது மிக வேதனையாக இருக்கிறது. பொதுமக்களுக்கு உதவி செய்வதற்காகவே இம்மாதிரி ஒரு எண்ணை அறிவிப்பதாக நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். தேர்தலில் போட்டியிடுறதுங்கிறது ஒவ்வொரு அரசியல் தலைவருடைய கட்சியினுடைய விருப்பம். யார் எங்கே வேணாலும் போட்டியிடலாம். பிரதமர் மோடி அவர்கள் போட்டியிடுவதை பற்றி கட்சி தலைமை அறிவிக்கும், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அறிக்கையில் பாஜக ஆட்சியில் ஊழல் நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து திமுக பற்றி ஊழல் பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு நேற்றுக்கு ஒரு திருமண விழாவில் முதல் மாநிலத்தினுடைய முதல்வர் திருமண விழாவில் மணமக்களை வாழ்த்துற தவிர எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்க. சிஏஜி அறிக்கையினுடைய அந்த தகவலுக்கு தகுந்த பதிலை சம்பந்தப்பட்ட அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. 2016 ஒட்டுமொத்தமாக நாடு முழுக்க சாலைகள் அமைப்பதற்காக அறிவிக்கப்பட்ட திட்டத்தினுடைய மதிப்பீட்டின் அடிப்படையில் துவாரகா எக்ஸ்பிரஸ்வே என்கின்ற ஒரு குறிப்பிட்ட பகுதியை அமைப்பதற்கான செலவை ஒப்பீடு செய்திருக்கிறார்கள். அமைச்சகம் அதற்கு கொடுக்கப்பட்ட பதிலிலே அதற்கு ஆகின்ற செலவை விட குறைவாகத்தான் அந்த சாலை அமைப்பதற்கு செலவாகி இருக்கிறது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்கோம். சிஏஜி அறிக்கை ஒவ்வொரு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் தனித்தனியாக கொடுக்கப்படும். ஒரு குறிப்பிட்ட திட்டத்தினுடைய செலவு அதிகரித்திருக்கிறது என்றால் அந்த செலவு யாராவது பாக்கெட்டுக்கு போயிருக்கா, யாராவதுக்கு லஞ்சமாக கொடுக்கப்பட்டிருக்கா, அல்லது அந்த திட்டத்திலேயே அது வந்து அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் விஞ்ஞானபூர்வமான ஊழல்கள் செய்வதில் உலகத்திலேயே இவங்களை விஞ்ச முடியாதுங்கிறத சர்டிஃபிகேட்டை அவங்களே வச்சிருக்காங்க. அந்த சர்க்காரியா கமிஷன்லேருந்து தொடர்ச்சியாக வரலாறோடு இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அப்பளுக்கு இல்லாமல் ஆட்சி செய்கின்ற பிரதமரை பார்த்து குறை சொல்வதற்கு எந்த தகுதியும் அவர்களுக்கு இல்லை. அதே போல
சிஏஜி அறிக்கையிலே 2G ஊழல் விவகாரம் தொடர்பாக கூட உச்சநீதிமன்றத்தினுடைய ஆதரவு இருந்தது. அதற்கு தொடர்புடைய இடங்கள், யார் எந்த நபருக்கு எத்தனை பணம் கைமாறியது என்பதெல்லாம் கூட ஆதாரபூர்வமாக மக்கள் முன்பாக வைக்கப்பட்டது. அதனால ஊழலை பற்றி, அதுவும் பிரதம மந்திரியினுடைய நேர்மையை பற்றி விமர்சிப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. இது யூனியன் ஸ்டேட் ரெண்டு பேர் பங்களிப்போட செயல்படுத்துற திட்டம். அதே போல ஸ்டேட் கவர்மெண்ட் நேரடியாக பண்ணக்கூடிய மகளிர் உரிமை தொகையுடைய கூட இந்த முகாம் நடந்தது. அதுல நீங்க பாத்துக்கிட்டீங்க, எனக்கு உரிமை தொகை நடத்துறத வந்து தகவல் சொல்லியிருந்தாங்கன்னா நிச்சயமா நான் வந்திருப்பேன். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம தேடி தாராளமா தேடி பிடிச்சு பண்ணலாம். நான் வந்து உக்கட பகுதியில் எந்த பார்க்க போனோம், இந்த ஸ்கூலுக்கு நான் போய் கூட இருந்தா அந்த கேம்ப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த ஃபார்ம் எல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு. அதுல என்ன தெரியுமா, உரிமை தொகையில 100 மகளிரை கூட்டிட்டு வந்து ஒரு ஒரு நாள் முழுங்க உட்கார வச்சு கடைசியில் அவங்க கிட்ட இந்த உரிமை தொகை உங்களுக்கு வராதுன்னு சொல்றாங்க. 100 பேர்த்த கூட்டிட்டு வந்தா அது 4 பேத்துக்கு தான் வருது. இதுதான் இருக்கிற நிலைமை. நிச்சயமா நான் மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறதுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எல்லா உதவியும் பண்றேன். ஆனா தேர்தல் வாக்குறுதியில சொல்ற மாதிரி எல்லா மகளிருக்கும் கொடுங்கன்னு சொல்றேன். நீங்க எல்லா மகளிரும் கொடுக்கறேன்னு சொன்னாங்க, எல்லா மகளிரும் கொடுக்க சொல்லுங்க. முகாம நானே நேரடியா போய் ஒவ்வொரு பூத்தா நடத்திட்டு வரேன். கொடுத்த வாக்குறுதி என்ன, எல்லா மகளிருக்கும் கொடுக்கறோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு நான் 100 பேர்த்த கூட்டிட்டு வந்தா அதுல 5 பெண்களுக்கு தான் வருது. அவங்க என்னங்கிறாங்க, 95 பேரு ஏமா ஒரு நாள் வேலை விட்டு போட்டு உங்களை பேச்சு கேட்டு வந்து இங்க உட்காந்துமேன்னு சொல்றாங்க. என்றைக்கு மாநிலத்தினுடைய முதல்வர் தமிழகத்தினுடைய அனைத்து பெண்களுக்கும் உரிமை தொகை கொடுக்கறன்னு சொல்றாரோ அன்னைக்கு ஒவ்வொரு பூத்திலையும் நானே உட்காந்து பெண்கள் கூட்டிட்டு வந்து தொகையை வாங்கி கொடுக்குறேன். பாஜக உடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு ஓபிஎஸோட ஆதரவாளர் மண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்லியிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி யாரெல்லாம் இருக்கிறார்கள், இன்னும் யாரெல்லாம் எங்களோடு கைகோர்க்க போகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வருகின்ற டிசம்பர் மாதத்துக்குள்ள உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இன்னும் எத்தனை புது நண்பர்கள் எங்களுக்கு கிடைக்க போறாங்கிறத பாருங்க. செல்லூர் ராஜு வந்து அவரும் இதே மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. பாஜக கூட்டணியா அப்படின்ற கேள்விக்கு வந்து என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, எடப்பாடியார் வந்து என்ன செய்ய போறாருன்னு ரொம்பவே தெரியாது. அந்த சதுரங்க வேட்டையில எடப்பாடியார் என்ன முடிவு எடுப்பார் அப்படின்றத இவர்கள் தான் பார்க்கணும் அப்படின்றது. இப்போ கூட்டணியில் இருக்கிறவங்களே வந்து நீங்கள் இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத உறுதிப்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிற போது ஒரு குழப்பம் இருக்கிற பாட்டு குழப்பம் இருக்கு. டெல்லியில் வந்து 20 நாளைக்கு முன்னாடி உங்கள் கண்ணு முன்னால் தானே பார்த்தீங்க, உங்கள் மீடியாவில் தானே ஒளிபரப்புனீங்க, யாரெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிரதமர் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க, அந்த கூட்டணி தொடரும்னு சொன்னாங்க, எல்லாம் நீங்களே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்ன விளக்க வேண்டி இருக்கு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தாண்டி வேற யார் அந்த கட்சியில முடிவெடுக்கிறது இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஒரு முரண்பாடு இல்லைங்க, எல்லாம் சிறப்பா போயிட்டு இருக்கு. பயணத்துக்கு வந்து எழுச்சியும் உற்சாகம் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த பயணம் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எலெக்ஷனில் வந்து எத்தனை இடத்துல நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆய்வோ இல்லை ஏதாவது வந்து தேர்தலில் யாரோட கூட்டணி தனித்து போட்டி அப்படிங்கிற ஏதாச்சும் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்களா? இல்லை, இது ஆய்வுக்காக இல்லைங்க. இந்த இந்த யாத்திரை என்பது முழுக்க முழுக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டத்தை பற்றி சொல்வதற்கும், தமிழகத்திற்கு எப்படியெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை, பாரம்பரியத்தை, தொழில் வளர்ச்சிக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை சொல்வதற்குமாக கட்சி நிர்வாகிகளுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் உற்சாகம் கொடுக்கின்ற விதத்தில் 234 தொகுதியிலையும் அதை யாத்திரை போகும். அதனால எந்த தொகுதியில் நிற்கிறது, எத்தனை தொகுதியில் நிற்கிறதுங்கிறதெல்லாம் கட்சியினுடைய தேசிய தலைமை தான் முடிவெடும். அதுக்கான ரிப்போர்ட் நீங்க கொடுப்பீங்களா? அதுக்கான யாத்திரையான்னு நீங்க அதுக்கான யாத்திரை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது. அதுல இருந்து உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ அவங்க விருப்பத்துக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து என்ன பார்ப்பேன், எல்லா இடத்துலையும் எத்தனை மகளிர் அணி வேலை செஞ்சாங்க நல்லா, எத்தனை மகளிர் கலந்துட்டாங்கன்னு ஒரு தலைவரா பார்ப்பேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பாத்துக்கலாம். தேசிய குற்ற ஆவணப்பதிவு சொல்றது தென் தமிழகத்திலே சிறார் குற்றங்கள் தமிழகம் தான் அதிகமா இருக்கு, முதலிடமா இருக்குன்னு சொல்லியிருந்தேன், அதை எப்படி பாக்குறீங்க? தமிழகத்துல நீங்க சமீப காலங்கள்ல பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் அவர்கள் ஒருவருக்கு ஒருவராக வன்முறையை கையில் எடுத்து தமிழகத்தில் வந்து இப்படி ஒரு சூழல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியை வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள்
குற்ற ஆவண பராமரிப்பு அந்த அலுவலகம் கொடுக்கின்ற தகவல் இல்லை. கண்ணு முன்னால் பார்த்துட்டு இருக்கோம் தென் தமிழகத்தில் ஜாதி ரீதியாக குழந்தைங்க மனசில் எவ்வளவு தூரம் நஞ்சு விதைச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாருமே நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். அதுலேயும் குறிப்பாக சமூக நீதி பேசுகின்ற கட்சியினுடைய தலைவர்கள் தங்களுடைய அரசியல் சுயலாபங்களுக்காக யோசிக்காமல் வருகின்ற தலைமுறையை வைத்து அவர்கள் பார்க்க வேண்டும். இப்ப கூட பாத்தீங்கன்னா நீட் விஷயத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் போராடுவாங்கன்னு விளையாட்டுத்துறை அமைச்சர் பேசுறாரு. ஆட்சி அதிகாரம் உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட போராடுவாங்கன்னு மக்களை தூண்டுறது, இது எந்த விதமான அரசியல்? இது முழுக்க முழுக்க நீட் தேர்வுக்கு மாணவர்களை தயார்படுத்துவதை விட்டுவிட்டு, மாணவர்களுக்கு உதவி செய்வதை விட்டுட்டு, அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறத விட்டுட்டு, ஒவ்வொரு தடவையும் அவர்களை தற்கொலைக்கு தூண்டி கொண்டிருப்பது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசும் அவங்களுடைய அமைச்சர்களும். முதல்ல குற்றவாளியோட பத்திரிகையில நீங்க எஃப்ஐஆர்ல வந்து சேர்த்த வேண்டியது அமைச்சர்களோட பேரு. யாரெல்லாம் நீட்டை வந்து எழுத வேண்டாம் சொல்றாங்களோ, இல்லை யாரெல்லாம் நீட்டை ரத்து பண்ணுவன் சொல்றாங்களோ, அவர்கள் எல்லாம் மறைமுகமாக தற்கொலைக்கு தூண்டி கொண்டிருக்கிறார்கள். அரசாங்க பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இடஒதுக்கீட்டிலே சிறந்த முறையில அவர்களுக்கு வந்து அந்த பயிற்சியை கொடுப்பதற்கு அரசு தயாரிக்கல. அதற்கு பதிலாக ஒவ்வொரு தடவை மாணவர்களுடைய தற்கொலையை வைத்து இவர்களுடைய அரசியல் சுயலாபங்களுக்கு போராட்டங்களை நடத்தி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். மாணவ சமுதாயத்திற்கு எங்களுடைய வேண்டுகோள், அரசியல் ரீதியாக யார் எந்த கருத்துக்களை சொன்னாலும் தயவு செய்து உங்களுடைய லட்சியத்திற்காக உங்களுடைய படிப்பிலே கவனம் செலுத்துங்கள். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். கோவை கரூர் பசுமை வழிச்சாலைக்காக விடுவாரத்துக்கு அறிக்கை சமைக்கப்பட்டது, ஆனால் 5 வருஷம் ஆகி இன்னுமே உண்மையே அதுக்கான செல்வம் கொண்டு எந்த நிதியிலும் எதுவுமே பண்ணல அப்படின்னு. கரூர் கரூர் ரோடு கோவை பார்த்து மாலா திட்டத்தில் இல்லை இல்லை கரை கோவை கரூர் கோவை டு கரூர் சாலை கரூர் விரிவாக்க சாலை. இது ஏற்கனவே இது தொடர்பாக மத்திய அமைச்சருக்கு நான் எழுதிய கடிதம், அது அவர் எனக்கு எழுதிய பதில் கடிதம் எல்லாமே நான் வந்து முன்னாடியே கொடுத்துருக்கிறேன். அதனுடைய பணிகள் நில எடுப்பு சம்பந்தமாக ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல சிக்கலாகி நின்றுருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் நிலத்தை எடுத்து கொடுக்க வேண்டியது மாநில அரசு. இதில் எந்த இடத்துல வந்து தொய்வு இருக்குதோ அதை திரும்பவும் பரிசீலித்து மத்திய அமைச்சரோட கவனத்துக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன். நீட் தேர்வில் இந்த எஃப்ஐஆரில் அதை பற்றி எதிராக பேச எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்கிறீங்க, அதிமுக தரப்பு நீட்டை எதிர்த்தாலும் கூட அவர்கள் ஆட்சியில் இருந்த வரைக்கும் அரசு மாணவர்களுக்கு எல்லாம் பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. நீட் பயிற்சி மையங்களை வந்து அவங்க வேகப்படுத்தினாங்க. அரசு பள்ளிகளில் நீட் பயிற்சிக்கான கலையா கிளாஸ்களை வச்சு பண்ணி கொடுத்தாங்க. இங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பா ஸ்கூல்ல நீட்டுக்கு பயிற்சி கொடுக்கற ஆசிரியர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க. என்ன அநியாயம் எங்கது? பயிற்சி கொடுக்கற ஆசிரியரை தண்டிக்கிறது எங்காவது பாத்திருக்கீங்களா? திமுகவினுடைய அரசியல் கொள்கைக்காக மாணவர்களுடைய எதிர்காலத்தை பழி வாங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேண்டாம் ஆசிரியர்களை நாங்க காட்டுற வாங்க. சந்திரயானுடைய சக்சஸ் வந்து பெரிய அளவில் உலகமே போட்டிட்டு இருக்கு. இந்த நிலைமையில அகில இந்திய இந்து மகா சபையினுடைய தலைவர் வந்து சக்கரபாணிகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நிலாவுக்கு நிலா வந்து இந்து மகாராஷ்டிரா இந்திராஷ்டிரம் அமைக்கணும், சந்திராயன் இறங்கக்கூடிய அந்த பகுதி வந்து அவருடைய தலைவராக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி பார்க்க என்னோட மனைவி முகம் நிலாவா இருக்கீங்க, அதுக்கு வேண்டி ரிப்போர்ட்டரோட மனைவி முகமா இருக்குன்னு சொல்ல முடியுமா? என்ன சொல்லலாம்? ஒரு கருத்தை எடுத்துக்கிட்ட இல்லையா? கவர்ங்க.